எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு இயற்கையின் மீது அளவற்ற ஒரு பாசம், அதுவும் வனத்தின் மீது மிக மிக ஒரு. இப்போ இந்த ஆண்டில் மட்டும் 5 முறை வனத்தோட்டங்களை தேடி நான் சென்றிருக்கிறேன். அப்போ நான் இதெல்லாம் போய் அந்த இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு வந்து இங்கே எங்கள் அண்ணன் விவசாயம், நான் அரசியல்வாதி சட்டமன்ற பணிகள் இருக்கும்போது இங்கே எங்கள் அண்ணன் திருமால் வளவன் இதை முழுசாக பார்த்துக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு போனால் இப்படியாப்பட்ட மரம் இருந்துச்சு, இந்த பழ வகைகள் இருந்து, காட்டு நாவல் இருந்துச்சு, காட்டு வேம்பு இருந்துச்சு, காட்டு நொஞ்சி இருந்துச்சு, அது எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நாங்கள் வச்சுருவோம். வனத்துறை அதிகாரிகள் மூலமாக வாங்கியிருக்கோம், வேளாண்மை துறையின் மூலமாக வாங்கியிருக்கிறோம். எல்லா தோட்டக்கலை பயிர்களையும் போய் மற்ற இடங்கள்லேருந்து பார்த்து இல்லாத கொண்டு வந்து இங்கே வச்சு உற்பத்தி பண்ணி தான் இப்போ இந்த அழகான இந்த வனம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஆனால் இது வந்து ஒரு செயற்கையான வனமாக உருவாக்கப்பட்ட காடு மாதிரி, ஆனால் இன்றைக்கி இது இயற்கையோடு அப்படியே ஒன்றிச்சு.